வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் 12 மணி, கிறிஸ்மஸ் 12 மணி ராத்திரி நம்ம இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கோம். வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்திருக்கோம், அடையாரில் இருக்கிற சர்ச்சுக்கு. இப்போ நம்ம மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ளே போய் குழந்தை இயேசுவை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டை பட்டேவர்களில் சொல்ல வேண்டும் என்றால், கடவுள் தன்னுடைய சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைக்கிறார். அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக அழகான பூமியை அவர்களுக்கு கொடையாக கொடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் கடவுளுடைய உறவை விட்டுவிட்டு தங்களுடைய சுயநலக்கூடுகளுக்குள் அடைக்கலம் தேடிக்கொண்ட பொழுது அங்கே பாவம் அடைகிறது. அந்த பூமியை தள்ளாடுகிற ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது கடவுள் வெள்ளப்பெருக்கினால் அவர்களை அழைத்துக் கொள்கிறார். அதில் ஒரு குடும்பம் தப்பித்துக் கொண்டது. ஏனென்றால் அவருடைய இதயம் இறைவனுக்கு நெருக்கமாக இருந்தது. தப்பித்துக் கொண்ட நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும்12 மணி ஆக போது இன்னும் ஜீசஸ் அங்க வைக்கல. எல்லாரும் ஆவலா காத்திருந்தோம். 12 மணிக்கு தான் வைப்பாங்க ஜீசஸ் அங்க. பாருங்க, ஜீசஸ் வைப்பாங்க. ஒரு சிறிய கதை. இறைவன் விண்ணிலேயே இருந்திருக்கலாம். அவருடைய தூதுவர்களை அனுப்பி பல்வேறு முறைகளில் மனிதர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களை வழிநடத்துவதற்காக, இருளிலிருந்து வெளியே கொணர்வதற்காக ஒளியின் பாதையை காட்டிக் கொண்டேதான் இருந்தார். ஆனாலும் மானுட இனம், மனிதம் மரணித்து போய் மனிதர்கள் வாழ முடியாத பிரதேசமாக மாறிப்போகிற நேரத்தில் தான் அந்த மனிதனுடைய எண்ணம் வீட்டில் தோன்றியது போல, ஒருவேளை நானும் ஒரு பறவையாக இருந்திருந்தால் என்னுடைய வார்த்தைகள் எங்களுக்கு புரிந்திருக்கும், என்னுடைய வழிநடத்தல் எங்களுக்கு தெரியும். குடியில இங்கதான் ஏசப்பா வைப்பாங்க. அந்த இடத்துலதான் டைம் ஆகல, டைம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஏசப்பா வைக்கல, இனிமேல்தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏசப்பா இருப்பாரு. இந்த கடை நம்முடைய கேண்டில் பத்து வச்சிருக்காங்க. கேண்டில் நிறைய கேண்டில்
நிறைய கேண்டல் இருக்கு. சென்னை தமிழ்நாடு வேளாங்கண்ணி செஞ்சு எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வேணும்னா ப்ரே பண்ணிக்கோங்க. குழந்தை இயேசு பிறந்துட்டாரு, குடில இருக்காங்க பாருங்க. இங்க செம்ம ரஷ்ஷா இருக்கு, எல்லாரும் குழந்தை இயேசுவை பாக்குறதுக்கு இங்கதான் வந்திருக்காங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்போ நம்ம சர்ச்ல இருந்து வெளியில வந்துட்டோம். இந்த கிறிஸ்மஸ்க்காக ஒரு மணிக்கு கூட இங்க கடை இருக்கு. இங்க ஜிகர் தண்டாலாம் விற்கிறாங்க. நம்மளும் ஒரு ஜிகர் தண்டா ஆர்டர் பண்ணிருக்கோம். ஒரு ஜிகர் தண்டா வாங்கியாச்சு. ஒரு ஜிகர் தண்டா பாத்தீங்கன்னா 60 ரூபீஸ். இந்த கிறிஸ்மஸ் என்னால மறக்கவே முடியாது. நைட்டு 1 மணி ஆச்சு, ஜிகர் தண்டா வாங்கியிருக்கோம். இப்ப நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். சில்லுன்னு இருக்குங்க, ஓகேவா, செம்மையா இருக்குங்க. இந்த இடத்த என்னால மறக்கவே முடியாதுங்க. இந்த கிறிஸ்மஸ் அப்படி இருக்குங்க. மீண்டும் ஒரு முறை ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணனா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.